ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விவிஆர்கேஷன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூச்சஸ் கிளாஸில் இந்த மாதிரி ஒரு நெட் கிளாத் வச்சு ஃப்ளவர் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம் பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஆரி கிளாஸஸில் வைப்போம் இந்த மாதிரி ஒரு பட் மாதிரி செஞ்சு நம்ம ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணியிருப்போம் பட் இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆஃப் சர்க்கிள் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சில் வந்து அதாவது எடுத்திருக்கேன் நெட் கிளாத்து இதே மாதிரி நீங்கள் நெட் கிளாத்து எடுத்துகிட்டு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நல்லா யூனிக்காகவும் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இப்போது நான் ஒரு பெரிய நீடில் எடுத்துட்டேன் அதாவது ரெண்டு சைட்லேயுமே வந்து எக்ஸஸாக இருக்கா மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இப்படி வந்து நான் வந்து அந்த நீடியில் வந்து கிளாத் மேலே வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வரேன் அது எந்த கார்னர் வரைக்கும்னா நம்ம ஆஃப் கார்னர் இருக்கு இல்லையா ரெண்டு சைட்லேயும் அந்த கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக சுற்றிட்டே வரணும் அந்த நீடில் வந்து லென்த்தாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி கார்னர் சுற்றி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு சைட்லேருந்து அப்படியே சென்டரில் கொண்டு வரோம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம மடித்து சென்டரில் கொண்டு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா சென்டரில் இருக்கிற அந்த நெட் கிளாத் வந்து நல்ல நமக்கு வந்து ஒரு பஃபியாக மடிப்பு மடிப்பாக இருக்கிறப்போ நமக்கு அந்த ஃப்ளவர் பெட்டல் வந்து இன்னுமே வந்து லுக்காக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நார்மல் சிவிங் த்ரெட்டை வச்சு நல்லா வந்து சுற்றி நம்ம என்ன பண்ணும் த்ரெட்டை சுற்றிட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக எப்பவும் போல போடுற மாதிரி பூ கட்டுறதுக்கு போடுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எக்ஸாக இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டிசைனுக்கு ஃபைவ் பட்டல்ஸ் மட்டும் போதுன்னு தோணுச்சு நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளவராக செய்கிறீங்க அப்படின்னா செவன்லேருந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்ல பெரிய ஃப்ளவராகவே நமக்கு கிடைக்கும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து த்ரீ ஃபோர்த் சைஸில் வந்து ஒரு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மேலேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பவும் போல் நம்ம வந்து ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா சென்டர்லையுமே ரெண்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எல்லா பெட்டல்ஸையும் இந்த மாதிரி நான் வந்து இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் மட்டும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ ஃபைவ் பெட்டல்ஸ் எனக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்தது இப்போ வந்து நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கும் இல்லையா ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான் இருக்கும் இல்லை எனக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் யூனிக்காக நீங்கள் எப்படி வேணால் ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து நம்ம ப்ரூச்சஸ் ப்ராக்டிஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் வந்து நீங்கள் எனக்கு லிங்க்குன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் படல்ஸ் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் சென்டரில் வந்து நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கோ இல்லை பீடு எதுனாலும் வைக்கலாம் பட் நான் வந்து இந்த ஷெல்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ளவர் செல்லு இதை வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் இதில் ஒரு சின்ன ஒரு என்ன அப்படின்னா விஷயம் நமக்கு வந்து மேலே இருக்கிறது மட்டும் நல்லா க்ரிப்பாக பிடிக்கும் ஏன்னா சென்டரில் நம்ம ஃப்ளவர் வைக்க போகிறோம் கீழே வந்து நமக்கு அதாவது இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு சைடில் நல்லா வந்து க்ரிப்பாக நமக்கு இருக்கும் பேலன்ஸ் சைடில் வந்து என்னென்னா நம்ம அதாவது நெட்லாத் எதுவும் இல்லை இல்லையா ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுனா பேலன்ஸ் இருக்காது ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா நம்ம வந்து எப்பவும் போல் சென்ட்ரில் இருந்து த்ரெட்டை திரும்ப நீடியில் எடுத்து ஆப்போசிட்டில் அந்த இருக்க ஒவ்வொரு பெட்டலுக்கும் சென்டரில் கேப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி ரெண்டு டைம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் டியூப் பீடு வச்சு நம்ம அதாவது ஸ்டெம் மாதிரி வைக்க போகிறோம் ஓகேங்களா இதை நான் சொன்ன தான் இந்த மாதிரி வந்து நம்ம லாங் டியூப் பீடு ஒன்று வச்சாலும் சரி இல்லை வந்து நீங்கள் பீடை வந்து கொஞ்சம் லைனாக லென்த்தாக வச்சுக்கிட்டாலும் சரி அந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து லீஃப் சீக்வன்ஸ் கூட வைக்கலாம் நீங்கள் இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்து லீஃப் டைப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஷெல் மாதிரி இருந்தது ஸோ எனக்கு அது நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஸோ அதனால அதை நான் யூஸ் பண்ணுறேன் இந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேப்பில் வந்து நமக்கு ஹோல் இருக்கும் அதை வச்சு நம்ம ஹோலில் வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல ஹைஃபைவான ஒரு லுக்கு கொடுக்கும் நமக்கு உங்ககிட்ட இந்த சீக்வன்ஸ் இல்லை அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை நீங்கள் வந்து எப்பவும் போல் நம்ம லீவ் சீக்வன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அந்த இதை வச்சே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சென்டரில் ஒரு சுகர் பீடோ இல்லை கட் பீடு கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளியரான டீட்டெயில்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இமேஜ் எனக்கு சென்ட் பண்ணி கரெக்ஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்